அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நம்ம அடுத்து வரப்போகிற குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு வரோங்க அது சம்மந்தமான டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கொஷின்ஸுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெய்லி வீடியோ போட்டுட்டு வரேன் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு வரேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு சென்டரில் போய் நான் கிளாஸ் எடுக்கிறேங்க அங்கே ஒரு மாணவர் என்ன கேட்டிருந்தார் சார் நீங்கள் நடத்துகிறீங்க ஓகே சார் நீங்கள் எதனா டவுட்டுன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க நாங்கள் எதனா கொஷின்ஸ் டவுட்னா உங்களுக்கு அனுப்பிச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் நம்பர் கொடுத்துட்டு வந்தேன் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் திருப்பி பார்த்துருக்காரு அதாவது பழைய கொஸ்டினை அவர் திருப்பி பார்க்கும்போது சுருக்குன்ற ஒரு டைப்பில் ஒரு டாப்பிக்கில் ஒரு நாலு கொஷின்ஸ் இருக்குது அதை என்ன பண்ணார் எனக்கு அமுச்சி விட்டு சார் இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது ஒன்றும் புரியல மேக்ஸ் படிச்சுங்க ஓரளவு இதை ஃபேக்ட்ரேஷன் முன்னே பிரித்து போட்டு கொண்டு ஆன்சர் கொண்டு வருவாங்க சார் ஆனால் என்னால் முடியல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாருங்க இப்போ அந்த நாலு கேள்வி தான் அங்கே நான் இப்போ தந்து போட்டிருக்கேன் இந்த நாலு கேள்வி வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் நாற்பது கேள்வி இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனால் நல்லா கவனிங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஓகேங்களா சரிங்க ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் ஓல் க்யூப் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட் ஓல் க்யூப் ப்ளஸ் ஜெட் மைனஸ் எக்ஸ் ஓல் க்யூப் டிவைட் நைன் எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய் மைனஸ் இசட் இசட் மைனஸ் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு இதை வந்து ஃபார்மலில் பிரித்து போடுவேன் இதை ஃபார்மலாவில் பிரித்து போடுவோம் இதை ஃபார்மலில் பிரித்து போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி கொண்டு வருவேன் இந்த ஃபார்ம்மலாலாம் எனக்கு தெரியாது சார் நான் எதும் எப்படி சார் இதை போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க ஓகேவா இந்த எக்ஸு ஒய் இசட்டுக்குன்னு ஏதோ ஒரு வேல்யூ போடணும் போட்டிங்க அப்படின்னா நாலு கீழே இருக்கிற நாலு ஆன்சர் அது ஒன்று சப்ஸ்டியூஷன் ஆன்சர் கிடைச்சிடுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த வேல்யூ எப்படி எடுக்கிறது அப்படின்னா முதல்ல ஜீரோ போட முடியுமா பாருங்கள் போட்டால் வராது ஏன்னா ஜீரோ பை ஜீரோ மொத்தம் ஜீரோ ஆகிடும் ஓகேவா அடுத்து ஒன்று போடலாம் பாருங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸுக்கு ஒய்க்கு இசட்டுக்கு தனித்தனியாக போடணும் ஏன்னா சேமா போட்டால் ஒன் மைனஸ் ஒன் அதாவது சேமா போட்டிங்கன்னா மைனஸில் இருக்குது இல்லையா அதே ப்ளஸ்லேருந்தால் ஒன்று ஒன்றுன்னு போடலாம் ஆனால் மைனஸில் இருக்கிறதால நான் என்ன பண்ணுறேன் இது வந்து ஜீரோ வரும் அதனால் என்ன பண்ணுறேன் எக்ஸுக்கு ஒன்றும் ஓகேவா ஒய்க்கு ரெண்டும் இசட்டுக்கு மூணும் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன் புரிதுங்களா எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓகேங்களா அப்போ நம்ம போடலாமா பாருங்கள் எக்ஸுக்கு ஒன்றுன்னு போகிறோம் ஒய்க்கு ரெண்டு போகிறோம் ஸோ ஒன் மைனஸ் டூ என்ன வரும் மைனஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்றுக்கு க்யூப் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள் நல்லா பாருங்கள் சார் எக்ஸுக்கு ஒன்று கொடுக்குறேன் ஒய்க்கு ரெண்டு கொடுக்குறேன் இல்லை சார் எனக்கு இது இப்படி கொடுக்கறதோடு ஒன்றும் சிம்பிளாக கொடுங்க சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன்று மைனஸ் போகிறது அப்படின்னா எக்ஸுக்கு ஜீரோ ஒய்க்கு ஒன்று இசட்டுக்கு ரெண்டு இப்படி கொடுங்க இன்னும் ஈஸியாக முடியும் பாருங்கள் ஸோ எக்ஸுக்கு ஜீரோன்னு போடுறேன் ஒய்க்கு எவ்வளோ ஒன்றுன்னு போடுறேன் ஒன்று க்யூப் ஒன்று தான் ஸோ மைனஸுக்கு க்யூப் எடுத்தால் மைனஸு தான் அப்போ முதல்ல மைனஸ் ஒன்று வரும் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ஒய் மைனஸ் இசட்னா ஒன்று மைனஸ் ரெண்டு அதுவும் மைனஸ் ஒன்று தான் மைனஸ் ஒன்றுக்கு க்யூப் எடுத்தால் என்ன வரும் அதுவும் மைனஸ் ஒன்று தான் கிடைக்கும் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸு இசட் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா ரெண்டு மைனஸ் ஜீரோ அப்படின்னா ரெண்டு க்யூப் அப்படின்னு கிடைக்கும் ஏன்னா ரெண்டு மைனஸ் ஜீரோ ரெண்டு ரெண்டு க்யூப் எவ்வளோ ஓகேவா அதை அப்படியே போட்டேன் கீழே ஒன்பது எக்ஸ் மைனஸ் ஒய் ஸோ ஜீரோ மைனஸ் ஒன் என்னது மைனஸ் ஒன் நெக்ஸ்ட்டு ஒய் மைனஸ் இசெட் ஒய் மைனஸ் எட்னா ஒன்று மைனஸ் டூ என்ன வரும் அதே மைனஸ் ஒன்று தான் நெக்ஸ்ட் இசட் மைனஸ் எக்ஸு ரெண்டு மைனஸ் ஜீரோ ரெண்டு மைனஸ் ஜீரோ என்ன வரும் ரெண்டு தாங்க ஸோ இதை சுருக்கிட்டால் முடிஞ்சு போச்சுங்க ஸோ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் எட்டா டிவைட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ரெண்டொம்பது பதினெட்டு இப்போ பாருங்கள் எட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் ரெண்டா எட்டில் ரெண்டு போச்சுன்னா எவ்வளோ வரும் ஆறு டிவைட் பதினெட்டு இதை எதாவது கேன்சல் பண்ணுறோம் பாருங்க என்ன வருது பாருங்க ஓர் ஆறு ஆறு பதினெட்டு ஆன்சர் என்னங்க ஒன்று பை மூணு இதாங்க ஆன்சர் ஒன்று பை மூணுங்க ஆனால் இதை ஃபார்முலாவில் வச்சு பிரித்து போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சிரமமாக இருக்கும் நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நானும் வரைக்கும் இந்த கணக்கு போட்டதில்லைங்க இந்த கொஷின்ஸ் எப்படியோ பிடிச்சி அவர் என்ன பண்ணிட்டார் பழைய கொஸ்பின் அவர்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காருங்க சார் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ரைட் அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் சுருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எயிட் டிவைட் எக்ஸ் பவர் ஃபோர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஓகேவா இதை சுருக்குங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஓகேவா இது எப்படி சுருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்து பாருங்கள் என்ன வருது அப்படின்னு சும்மா தோரையமாக பார்க்குறேன் ஓகேவா எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தா என்ன வரும் எட்டு பதினாறு மட்டும்தான் இருக்குது அதானே எட்டு பை பதினாறு ஸோ ஓர் எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு ஸோ ஒன்று பை ரெண்டு சப்போஸ் இங்கேயும் கீழே எக்ஸுக்கு ஜீரோ கொடுங்க ரெண்டு ஆன்சர் வராமல் இருந்தால் அடுத்து என்ன பண்ணுங்கள் எக்ஸுக்கு ஒன்றுன்னு கொடுத்து பாருங்கள் டக்குன்னு முடிஞ்சிடும் ஓகேவா புரியுதுங்களா சொல்கிறது புரியுதுங்களா இப்போ பாருங்கள் எக்ஸுக்கு ஒன்று பை ரெண்டு ஜீரோ கொடுத்தா எட்டு பை பதினாறு ஒன்று பை ரெண்டுன்னு வருதா இங்கே பாருங்கள் ரெண்டு பை நாலு இதுவும் ஒன்று பை ரெண்டு வரும் ஆனால் இங்கே மைனஸ் ஒன்று பை ரெண்டு வரும் இது ஒன்று பை ரெண்டு வரும் இங்கே மைனஸ் ஒன்று பை ரெண்டுன்னு வரும் ஓகேவா அப்போ எக்ஸுக்கு ஜீரோ கொடுக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒன்று கொடுக்கலாம் ஒன்று க்யூப் ஒன்று தான் ஒன்று ப்ளஸ் எட்டு ஒன்பது டிவைட் ஒன்று கொடுத்தா என்ன வரும் பாருங்கள் பதினாலு பதினாலாயிரம் இருபது இருபது ஒன்றா இருபத்தி அஞ்சு புரியுதுங்களா என்ன பண்ணுறேன் எக்ஸுக்கு ஒன்றுன்னு கொடுக்குறேங்க ஒன்று க்யூப் ஒன்று தான் ஒன்று எட்டா ஒன்பது இங்கே ஒன்று இதுவும் ஒன்று இதுவும் ஒன்று அப்படின்னு ஒன்றுனா ஒன்று க்யூப் ஒன்று தான் இப்போ நாலு மாறும் ஓகேவா ஒன்று ஸ்கொயர் ஒன்று தான் ஒன்று நாலு நாலு அப்போ பக்கத்தில் நம்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் பதினாறு பதினாலாம் இருபது இருபதா ஒன்று இருபத்தஞ்சி அப்போ என்ன கொடுக்குறேன் ஒன்று கொடுத்தா ஒன்பது பை இருபத்தஞ்சின்னு வருதுங்க ஸோ இந்த நாலு ஆன்சரில் எது ஒன்பது பை இருபத்தஞ்சுன்னு பாருங்கள் அதுதாங்க ஆன்சர் பாருங்கள் எக்ஸ்க்கு ஒன்று கொடுத்தா என்ன வரும் பாருங்கள் ஒன்று கொடுங்க ஒன்று ப்ளஸ் ரெண்டு எவ்வளோ வருது மூணு டிவைட் இங்கே பாருங்கள் மேலே ஆட் பண்ண பாருங்கள் பதினாறு பதினாறு நாலாக இருபது இருபதா ஒன்றா இருபத்தி ஒன்று தானே ஓகேவா இது மறுபடியும் மூணு நாளை கேன்சல் பண்ணுறேன் மூணு மூணு ஒன்பது ஏழு மூணு இருபத்தொன்று அப்போ மூணு பை ஏழுன்னு வரணும் இல்லையா அப்போ பாருங்கள் எக்ஸுக்கு ஒன்று கொடுக்குறேன் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு நாலு ஸோ நாலு ரெண்டு ஆறு ஆறாம் ஒன்றா ஏழு ஸோ மூணு பை ஏழு இங்கே வந்துடுச்சுங்க அப்போ இதுதாங்க ஆன்சர் சப்போஸ் இதை போட்டு பார்க்க போகிறேன் எக்ஸுக்கு ஒன்று கொடுத்தா மைனஸ் ஒன்றுன்னு வரும் கீழே ஏழுன்னு வரும் ஆனால் மைனஸ் ஒன்று பை ஏழுன்னு வருது நம்மளுக்கு என்ன வரணும் மூணு பை ஏழுன்னு வரணும் இது கிடையாது இங்கே எக்ஸுக்கு ஒன்று கொடுக்குறேன் ஒன்று கொடுத்தா என்ன வரும் அப்படின்னா மேலே மூணுன்னு வரும் கீழே நாலா ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டு பட்சனா மூணுன்னு கிடையாது அப்போ ஆன்சர் ஒன்றுன்னு வருது அப்போ இதுவும் கிடையாது இங்கே பாருங்கள் எக்ஸுக்கு ஒன்று கொடுத்தா மேலே மைனஸ் ஒன்றுன்னு வருது கீழே நாலா ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டு பட்சனா மூணு மைனஸ் ஒன்று பை மூணுன்னு வருது இதுவும் கிடையாது அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ஆன்சருங்க ஓகேவா ஆக்சுவலி இதை ஃபார்மில் போட்டு சொருங்கனிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் போட முடியாது கொண்டு வர முடியாதுங்க அடுத்து தேர்ட் கொஷின்ஸ் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் பத்து டிவைட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிவைட் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எயிட் இந்த கேள்வி அவர் எழுதி அனுச்சிருக்காருங்க அப்போ ஆனால் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் இது நல்லா தருது எனக்கு ஆனால் அவர் கேட்டு அமிச்சிருக்காரு சார் எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா நான் என்ன சொல்கிறேன் நான் முதல் எக்ஸு ஜீரோ போட்டு பாருங்கள் என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்க அதே ஆன்சர் கீழே போட்டு பாருங்க அப்படி வரலையே அடுத்து எக்ஸுக்கு ஒன்றுன்னு போடுங்க ஏன்னா ஈஸியாக முடியுது நம்ம ஈஸியாக போட்டலாம் வேறு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் என்ன வரும் இது ஜீரோ ஆயிடும் இது ஜீரோ ஆயிடும் இது ஜீரோ இது ஜீரோ ஸோ மைனஸ் பத்து பை மைனஸ் இருபது மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ என்ன வரும் பத்து பை இருபது எட்டு இது ஜீரோ போட்டால் நாலு பை எட்டு இங்கே மைனஸ் ரெண்டு மைனஸ் என்ன ஆகிடுச்சு ப்ளஸ் ஆகிடுதுங்க பாருங்கள் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு நாள் ரெண்டு நாள் எட்டு அப்போ உங்கள் ஒன்று பை ரெண்டு இங்கே ஒன்று பை ரெண்டு ஸோ ஒன்று பை நாலு ஆன்சருங்க ஓகேவா சரி கீழகத்தில் எதுங்க எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் ஒன்று பை நாலு வருது பாருங்க ஆன்சர் முடிஞ்சு பச்சு பாருங்கள் இதுக்கு ஜீரோ போட்டால் இங்கே நாலு மட்டும்தான் வருது இது கிடையாது இது ஜீரோ போட்டால் ஒன்று பை நாலுன்னு வருது அப்போ இதுதாங்க ஆன்சர் இதுக்கு ஜீரோ போட்டால் ஒன்று பை ரெண்டு இதுவும் கிடையாது இது ஜீரோ போட்டால் வெறும் ரெண்டுன்னு வருது இப்போ இதுவும் கிடையாது ஓகேவா இப்போ அடுத்த லாஸ்ட்டு கல்வி பாருங்கள் சுருக்குங்க அப்படின்னு இருக்குது டூ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் சிக்ஸ்டி டிவைட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஓகேவா இதை சுருக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா சரி நான் என்ன பண்ணுறேன் எக்ஸுக்கு ஜீரோன்னு போகிறேன் போட்டால் இங்கே இங்கே பாருங்கள் மைனஸ் இங்கே எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் மைனஸ் ஒன்பது இங்கே எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் மூணு இங்கே எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் ஆறு இங்கே எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் மைனஸ் வரும் ஸோ நாலு வேறு வேறு வேலையோ வருது ஜீரோ அப்போ நம்ம ஜீரோ போட்டாலே ஆன்சர் கிடச்சி போதும் அப்படின்னு அர்த்தம் ஜீரோ போடுங்க இது மொத்தம் ஜீரோவா மைனஸ் நூற்றி அறுபத்தி ரெண்டு டிவைட் இதுக்கு ஜீரோ போட்டோம்னா ஒன்பது இதுக்கு ஜீரோ போட்டால் மைனஸ் ஆறு அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா நல்லா பாருங்கள் இதுக்கு ஜீரோ போடுறேன் இதுக்கும் ஜீரோ போடுறேன் அப்போ இது கிடைக்கிது அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது

இப்போ இது எக்ஸு ஜீரோ போட்டால் ஆறு வருது இதுவும் கிடையாது எக்ஸு ஜீரோ போட்டால் மைனஸ் ஆறு வருது இதுவும் கிடையாது ஓகேங்களா ஸோ எவ்வளோ எளிமையாக புரியுது பாருங்கள் அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபார்ம்லாம் பிரித்து எல்லாம் ப்ராக்டேஷன் பண்ணலாம் இதை போடவே போடாதீங்க தயவு செய்து இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா அந்த நண்பருக்கு ரொம்ப நன்றிங்க இது மாதிரி கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஏதாவது கொஷின்ஸ் டவுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மூணு கொஸ்டின் நாலு கொஸ்டின் எழுதி அமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயும் ஆன்சர் பண்ணுவேன் யூடியூப்லேயும் போட்டு விடுவோங்க ஓகேங்களா நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஃபைவ் நைன் செவன் டூ எயிட் டூ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் டவுட் அப்படின்னா ஒரு நாலு கொஷின் நான் சேர்த்து எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் உங்களுக்கு பதில் அனுப்பிச்சி விட்றேன் ஓகேங்களா தேங்க் யூ நன்றி